செங்கனானும் பிரமனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார். இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே. இங்குற்றேன் என்று லிங்கத்தை தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுவர்ணலதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது உலகளாவிய சிவராத்திரி நிகழ்வு. நம்ம உள்ளூர்லேருந்து பல்வேறு தலங்களில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை இன்று வந்து ரொம்ப அற்புதமாக இது வந்து யாருமே நேரில் இவ்வளோ நிகழ்ச்சி வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அதனால் நான் கண்டுகளித்த அந்த நிகழ்வு எல்லாமே அப்புறம் எனக்கு தெரிந்த அன்பர்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நிகழ்வை எல்லாம் நம்ம அனைவரும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த பதிவிடுகிறேன். முதலில் நான் பார்க்கவிருப்பது திருப்பூரில் உள்ள கரைப்புதூர் என்கின்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ அன்னபூரணி உடனமர் ஆதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி நிகழ்வு. அதில் வந்து ஒரு சின்ன குழந்தை ரொம்ப அழகாக ஆடினாங்க. அப்புறம் வந்து கைலாய வாத்தியம் முழங்க மிகச்சிறப்பாக அந்த ஊர் அடியார்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க. நாலு கால பூஜையும் மிக அற்புதமாக நடைபெற்றது. அதில் வந்து எனக்கும் கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முதலில் அந்த ஆதீஸ்வரர் கோவில் நிகழ்வு, தொடர்ந்து பொன்னம்பலக்கூத்தனின் அடுக்க தீபாரணை பார்க்கவிருக்கிறோம். திருவானைக்காவில் நடைபெற்ற சிவபூஜை எடுத்தவங்கெல்லாம் விடிய விடிய சிவபூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மிக அற்புதமாக நீர்த்தலமான திருவானைக்காவ தலத்தில் நடைபெற்ற அந்த சிவபூஜை. இதில் வந்து சிவ ஸ்ரீதரன் ஐயா திருவானைக்காவல் ஐயா வந்து பங்கு பெற்ற அந்த நிகழ்வு, அடியார்களோட சிவபூஜை. அடுத்து வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரி அன்னைக்கு கொதிக்கும் எண்ணெயில் ஒரு பாட்டி வந்து அப்பம் எடுப்பாங்க, அப்பம் சுடுவாங்க, அந்த நிகழ்வு பார்க்கவிருக்கிறோம். அடுத்தது டெல்லியில் உள்ள சிவனாலயத்தில் நடைபெற்ற அற்புதமான நிகழ்வு. அடுத்து மலேசியாவில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் திருமுறை கலாநிதி சிவத்திரு பா சம்பந்தம் குருக்கள் ஐயா அவர்கள் வந்து விடிய விடிய ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே அவ்வளோ கூட்டம் பாருங்கள் அங்கே மலேசியாவில். அவ்வளோ அந்த கோவிலை பார்த்தாலே ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது, அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஐயாவுடைய கம்பீரமான குரலில் திருவண்ணாமலை பதிகம் மற்றும் சில பதிகத்தில் ஒரு சிறு பகுதி மட்டும் பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து உத்தமபாளையம் காளைத்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற அந்த 4 கால பூஜையுடைய அலங்காரத்தை பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து தேனியில் நடைபெற்ற தேனி சோமஸ்கந்தர் ஆலயத்தில் நடைபெற்ற அபிடேகம் அலங்காரம் தீபாரதனை மற்றும் அங்கு வந்து ஐயா இவர் வந்து மிகப்பெரிய அடியார் ஐயா சிவத்து பால்வண்ணன் ஐயா அவர்கள் வந்து ஓதிய திருவாசகம் நிகழ்வை பார்க்கவிருக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கிறது தளிக்குளத்தார் ஆலயத்தில் வந்து தீபாரதனை அந்த மகளிரெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாருமே உட்காந்து சிவபூஜை பண்ணுறாங்க அந்த மக்கள். எனக்கு தெரிஞ்சது சிறிய கிராமம் மாதிரி அழகாக எல்லோரும் உட்காந்து சிவபூஜை பண்ணிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கும்மி கொட்டுறாங்க, அவ்வளோ அற்புதமாக. அதை தொடர்ந்து கோவையில் வந்து சின்ன பையன் ஒரு சிவச்செல்வன் ஹரீஷ் வந்து அவ்வளோ அற்புதமாக சிவராத்திரியோட கதையை வந்து விளக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேருக்கு மேலே 12 மணிக்கு மேலே யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ நிசப்தமாக கேட்குறாங்க, அவ்வளோ அருமையாக அந்த பையனோட சொற்பொழிவு அமைந்தது. அடுத்து வந்து நான் பார்ப்பேன் குஜராத்தில் வந்து அந்த சிவராத்திரி தினத்தன்று தங்க சிலை முதன் முதலாக உலகத்தில் தங்க சிலை, அதாவது பரமேஸ்வரனோட அந்த உருவம் நிற்கக்கூடிய அந்த உருவம் ஸ்ரீ சர்வேஸ்வர மகாதேவ் அந்த சிவன் வந்து சர்சாகர் ஏரி குஜராத்தில் உள்ள சர்சாகர் ஏரியில் நடுவில் வந்து நேற்று சிவராத்திரி அன்னைக்கு திறந்து வச்சுருக்காங்க அந்த அற்புதமான அந்த தங்க சிலை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து வந்து நிறைய திருத்தலங்கள், அதாவது இத்தனை திருத்தலங்கள்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 25-30 மேலே உள்ள திருத்தலங்களில் நடைபெற்ற லிங்க திருமேனியோட அலங்காரங்கள். அப்புறம் வெள்ளிங்கிரியில் வந்து கீழே வந்து யாகம்லாம் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு அடிவாரத்தில். அப்புறம் செஞ்சி சிவன் கோவில் அனைத்து பதிவு கிட்டத்தட்ட நம்ம உலகளாவிய சிவராத்திரியில் நடைபெற்ற அத்துணை முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் இந்த பதிவில் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இந்த திங்கக்கிழமை வேறு இன்றைக்கி அம்மா அனைவரும்
இந்த நல்ல நாளில் பார்த்தும் கேட்டு இன்றைக்கு கொஞ்சம் அமாவாசை இருக்கிறது. அனைவரும் பார்த்தும் கேட்டும் இறையொருளை பெறலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். இன்று வந்து இன்னொரு முக்கியமான நிகழ்வு, இன்று கோச்சங்க சோழ நாயனாருடைய குருபூஜை என்று. அவரை பற்றி, இவர் சோழவள நாட்டு காவிரிக்கரையில் தீர்த்தங்கரையில் சிவலிங்கத்திற்கு தன் நூலிலையால் விதானம் அமைத்து யானையின் துதிக்கையில் புகுந்து இறந்த சிலந்தியின் ஆருயிராக சுபதேவ கமலவதி ஆகியோருக்கு மகனாக பிறந்த இவர் ஒரு நாழிகை பொழுது அதிகமாக அன்னையின் வயிற்றில் தலைகீழாக இருந்ததால் சிவந்த கண்ணை பெற்றிருந்தார். செங்கண்ணன் என்று அன்னையால் அழைக்கப்பட்டார். முன்னை உணர்வினால் திருக்கோயில்கள் பல கட்டியும் தில்லைவாழ் அந்தணர்கட்கு திருமாளிகைகள் கட்டியும் சிவத்தொண்டுகள் செய்து இறைவன் திருவடி நிழல் அடைந்தார். திருச்சிற்றம்பலம். Thank you.
சுவாமிஜ புஷ்பாஞ்சலி மயாதத்த கிரஹாரம் பரமேஸ்வர ஓம் சதா கிருஷ்ணானந்த சிவாய நமஹ. ஓம் ஜய சிவ ஓம்கார.
போற்றி ஓம் நம சிவாய ஓம் 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 ஓம் நம சிவாய ஆ
வேதத்தை முழுமையா படிச்சவன், அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதம் சொல்ற நீர் நிலம் காற்று ஆகாசம் எல்லாத்தையும் வந்து அடக்கும் திறன் படைத்தவன். மழை பெய்யினா பெய்யும், காத்து நின்றுனா நிற்கும், அந்த மாதிரி ஒரு சக்தி படைந்தவன் தான் யாரு? தக்ஷன். தக்ஷன் யாருன்னா பிரம்மதேவனோட சொந்த பையன், முதல்வன். பிரம்மனுக்கு இருக்க ஒரே ஒரு சிசு அந்த அவன் தான் தக்ஷ மகாராஜா. அவன் வந்து இந்த லோகத்தையே ஆண்டுட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு மகா சிவபக்தனா இருந்தான். பின்னாடி இல்ல, முதல்ல இருந்தான், சிவபக்தனா இருந்தான். சிவபக்தனாக இருந்து பல காலம் தவம் இருந்து அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி சிவனை நோக்கி பழங்கால தவம் இருந்து அந்த சிவபெருமானிடம் வரம்பெற்றான். என்னன்னா, எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தோம், அந்த பெண் குழந்தை வந்து உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டான். அவ ஏ அந்த காலத்துல பண்ணாலும் தெரியல வேண்டிட்டான். அதுக்கப்புறம் சிவன்களே கோவம் வந்துருச்சு அவனுக்கு. ஏன்னா இந்த வரலாறும் இந்த சிவராஜி சம்மந்தப்பட்டது. அந்த குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மருக்கும் சிவனுக்கும் வந்து ஆணவத்துல ஒரு போட்டி வருது.